வேட்பாளருடைய வெற்றியை இடைத்தேர்தலிலே உறுதி செய்து கொள்ளக்கூடிய கூட்டமாக அமையும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். எங்களுடைய வெற்றி அந்த தொகுதியிலே பிரகாசமாக இருப்பதாகவே வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்த அரசாக திமுக செயல்பட்டு கொண்டிருப்பதாக வாக்காளர்கள் முழுமையாக நம்புகிறார்கள். அதற்கு இந்த அரசு ஒன்று செவி சாய்க்கவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்த 19 மாதங்களிலே இன்றைக்கு எதிர்மறை ஓட்டு அதிகரித்து கொண்டு போகின்றது என்றால் அவர்களை பற்றி அவருடைய குறைகளை பற்றியே பேசுவதற்கு ஒரு பட்டியல் தேவைப்படுகிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அறிமுகப்படுத்தக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்டம் இன்று மாலை நடைபெறவிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடியார் அவர்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவரெல்லாம் இன்று மாலை கலந்து கொள்ள இருக்கிறோம். இன்று மாலை இந்த கூட்டம் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய வேட்பாளருடைய வெற்றியை இடைத்தேர்தலிலே உறுதி செய்து கொள்ளக்கூடிய கூட்டமாக அமையும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அங்கே கடந்த 10 களத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதிமுகவுக்காக தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வெற்றி அந்த தொகுதியிலே பிரகாசமாக இருப்பதாகவே நான் கருதுகிறேன். வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்த அரசாக திமுக செயல்பட்டு கொண்டிருப்பதாக வாக்காளர்கள் முழுமையாக நம்புகிறார்கள். கேளுங்க சார், டெல்டா மாவட்டத்தில் வந்து தொடர்ந்து அடிக்கடி மழை பெய்கிறது. கடந்த ஒரு 2 முன்பு கூட மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை பெய்து சீர்காழி பகுதி பெருத்தளவிலே பாதிக்கப்பட்டது. நேரடியாக சென்று நான் ஆய்வு செய்தேன். அப்போது கூட தமிழக அரசு விவசாயிகளுடைய எண்ணங்களை முழுமையாக அங்கே சிறு பகுதியிலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட முழுமையாக உதவி செய்ய தவறியது. இப்பொழுது டெல்டா மாவட்டம் ஒட்டுமொத்த ரெவென்யூ டெல்டா மாவட்டத்திலே 4-5 மாவட்டங்களிலே பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அரசு தமிழக அரசு அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும். ஆபத்தான நேரத்திலே விவசாயிகளை காப்பாற்றக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட தவறுகிறது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் 30-35,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு இந்த அரசு ஒன்று செவி சாய்க்கவில்லை அல்லது முறையாக விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட நிலங்களை சென்று பார்க்க அதிகாரிகளை முறையாக அனுப்புவது கிடையாது. எனவே விவசாயிகளை வஞ்சிக்கின்ற நிலையிலேயே இந்த அரசு செயல்படுவது மிகுந்த வருத்தத்தை தருகிறது. நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றிக்கு எங்களுடைய கூட்டணியினுடைய வியூகம் வெற்றி வியூகமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். கூட்டணியுடைய நலன், தமிழ் மக்களுடைய நலன் கருதி இந்த முடிவை தமாக எடுத்திருக்கிறது. சரியான முடிவு என்று எங்களுடைய தலைவர்களும் தொண்டர்களும் 100% அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இல்லையே, திமுக ஆட்சிக்கு வந்த 19 மாதங்களிலே இன்றைக்கு எதிர்மறை ஓட்டு அதிகரித்து கொண்டு போகின்றது என்றால் அவர்களை பற்றி அவருடைய குறைகளை பற்றியே பேசுவதற்கு ஒரு பட்டியல் தேவைப்படுகிறது. அதுவே வெற்றிக்கு அடித்தளமாக அமையும். நேற்றைய தினம் கூட இந்திய அரசினுடைய நிதித்துறையுடைய செயலாளர் கூறியிருக்கிறார், இது ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனை, நாட்டிற்கோ பொருளாதார ரீதியாகவோ எந்த விதமான பாதிப்பும் இதற்கு இல்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். தேர்தலிலே இடைத்தேர்தலிலே களம் கண்ட கட்சிகள் திமுக அதிமுக, பல இடைத்தேர்தல்களிலே வென்ற கட்சி அதிமுக இல்லையா? இடைத்தேர்தல் என்பது தனி, பொதுத்தேர்தல் என்பது தனி. கூட்டணியினுடைய முதன்மை கட்சி, அந்த கட்சி வெற்றி பெறுவதற்கு இடைத்தேர்தலிலே அதிக வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் கலந்து ஆலோசித்து பேசினோம். உண்மை நிலைக்கு ஏற்றவாறு வெற்றி நிலைமைக்கு ஏற்றவாறு முடிவெடுத்திருக்கிறோம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சென்ற முறை சொப்ப ஓட்டிலேயே 8,000 ஓட்டிலேயே நாங்கள் தோல்வியடைந்ததையும் நினைவு கூற விரும்புகிறேன்.
நடவடிக்கை தவறு நிரூபிக்கப்படாத போது தேவையில்லாமல் குற்றம் சாட்டுவது தப்பு. ஐயா கலைஞர், அது ஐயா கலைஞர் அவர்களது புகழுக்கு பெருமம் சேர்க்கும் வகையிலே அந்த இயக்கத்தினுடைய பணிகள் அமையும் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக மத்திய மாநில அரசு சுற்றுச்சூழல் இவைகளுக்கெல்லாம் முறையாக சரியாக அனுமதி ஒப்புதல்களெல்லாம் பெற்று அவர்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்ற நல்ல கருத்தை கேட்டு சரியான முடிவை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.